கல்யாணம் ஆகாதவனுக்கு வருஷத்துல ஒரு நாள் தண்டை வேலண்டைன்ஸ் டே, கல்யாணம் ஆனவனுக்கு வருஷம் பூரா வேலண்டைன்ஸ் டே. கல்யாணம் ஆகாதவன் இந்த ஒரு நாளை சிறப்பாக கொண்டாடுன்றதுக்காக வருஷம் பூரா கஷ்டப்படுவான். ஆனா கல்யாணம் ஆனவன் இந்த ஒரு நாளை எப்படியாவது கொண்டாடிட்டான்னு வச்சுக்கிய, வருஷம் பூரா சந்தோஷமா இருப்பான். இது தெரியாம தானே இத்தனை வருஷமும் நம்ம தலைய தொங்க போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏண்டா நம்மளாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறப்ப ஒரு நாள் தானடா, இப்ப நம்ம தசரா பண்டிகை மாதிரி பத்து நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ப்ரப்போசல் டேன்றாங்க, ஹக் டேன்றாங்க, கிஸ் டேன்றாங்க, வாரம் முழுக்க கொண்டாடுறாங்கப்பா. ஆனா பெரிய எக்ஸ்பென்சிவா தான் இருக்குமோ இப்பெல்லாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது. ஒரு வகையில நம்மளாம் தப்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டேன்றது இந்த கல்யாணம் ஆகண ஆனவங்களுக்கெல்லாம் கண்டிஷனா கொண்டாடக்கூடாதுன்ற மாதிரியே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வெளியில சுத்திக்கிட்டு இருப்பா இல்ல, சேர்ந்து சேராம போயும் போகாம எவன் எவன் கூட இருக்கிறான் அப்படியும் இருக்குது. நீங்க தப்பால நினைக்க கூடாது, அப்படிப்பட்ட ஜோடிகளும் நிறைய உள்ள உட்கார்ந்து இருக்கு. காலையில ஒருத்தரோட, மத்தியானம் ஒருத்தரோட, நைட்டு ஒருத்தரோட, அது தப்பு இல்லை. அது வந்து அவங்களால எந்த அளவுக்கு அதை வந்து அள்ளி கொடுக்க முடியுமோ அந்த அன்பு அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கல்யாணம் ஆனவங்க கம்முன்னு பேசாம கருப்பு சட்டையை போட்டு ஆபீஸுக்கு போகணும், வெளியில போகணும் இல்லையா? இந்த தடவை கல்யாணம் ஆனவங்க ப்ரப்போஸ் பண்ண என்ன தப்பு என்ன? இல்ல நீங்க நீ ராங்கால எடுத்துக்க கூடாது. அத கல்யாணம் ஆனவங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ப்ரப்போஸ் பண்ண கூடாதா? பண்ணுவோம். ஆனா என்ன, நீ கல்யாணம் எங்க பண்ணணுமோ அங்க பண்ணணும், அதை விட்டு விட்டு வேற எங்கேயாவது ரோச தூக்கிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோச தூக்கிட்டு வந்துருவாங்க. வீட்டுல எங்கேயாவது பார்த்தா என்ன, வீட்டுல உங்களுக்காக உங்களுக்கு தேவைப்படுறப்ப சமைச்சு, உங்க துணியை துவைச்சு, தேவைப்படுற நேரத்துல உங்களையும் துவைச்சு, உங்க கூட இத்தனை நாளா உட்கார்ந்துருக்காயில்ல, ஏன் கல்யாணம் ஆன உடனே அந்த வேலண்டைன்ஸ் டேன்றதே மறந்து போயிருமா? மறந்து போயிருமான்ற ஒரு நாளைக்கு கூட்டி போய் வெளியில அப்படி இருந்து தான் பாருங்களேன்டா. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு விட்டு, அதாவது கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை இருக்கலாம், அதாவது வேற வேற கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், ஒரு நாள் ஒரு நாள் அவங்கள கூட்டி போய் வெளியில சந்தோஷமா இருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. உன் முண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ண, அடுத்த முண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணிடாதுங்க. அப்படி பண்ணு வச்சுக்கைய, வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு நாளைக்கு அவங்க கொண்டாடுற சந்தோஷத்தை நீ வருஷம் பூரா கொண்டாடலாம். அவங்க இந்த ஒரு நாளைக்காக வருஷம் பூரா காத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு நாள் நீ சிறப்பா கொண்டாடிட்டான்னு வச்சுக்க, வருஷம் பூரா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஒரு சேஞ்சுக்கு, ஒரு சேஞ்சுக்கு கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கிளம்பி போங்கன்ற வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன தப்பு? போயிட்டு ஜாலியா என்ஜாய் ஒவ்வொரு முறையும் இவங்க கட்டுப்படுத்துவாங்க இல்ல, பார்க்கு பீச்சு அப்படின்னு உட்காந்து, இந்த தடவை நீங்க எல்லாம் சேர்ந்து கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றான். அவங்க பார்க்கட்ட உண்மையான லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட, இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த கல்யாணம் ஆகி அவன் பிள்ளைய பத்துட்டானா அத்தோட எல்லாம் கதை முடிஞ்சு சோழி முடிஞ்சு இனிமே உனக்கு கொண்டாடுற ரைச்சே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது ரஜா. அதுக்கப்புறம் தான் ஆத்தன்டிக்காவே எங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. நியாயமா பார்த்தா இவங்க எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு கொண்டாடணும், நம்ம எல்லாம் ஓப்பனா வெளியில வச்சு கொண்டாடணும். இந்த இடத்துல நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சரியா? அதனால வீட்டம்மாவை கூட்டிக்கிட்டு ஜாலியா எல்லா இடத்தையும் சுத்துங்க. சுத்தி அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தி பாருங்களேன், அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும். எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.